ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா 26 இயர்ஸாக சஸ்டெயின் பண்ணியிருக்கோம். 500 வித் வாரண்டியோட நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. வித் வாரண்டி தான் இதெல்லாம் டோட்டல் வைட் ரேஞ்ச் நம்ம கிட்ட இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8900 ருபீஸ் வரும். இதோட கான்ஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் வண்டுட்டு சேனல் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடு தான் வந்திருக்கோம் கைஸ். மவுண்ட் ரோடில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் கம்ப்யூடெக் அப்படின்ற ஒரு பிசிபிள் ஷாப் தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்மளோட சேனலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிசிபிள் ஷாப் எடுக்கணும்னு சொல்லலாம். நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி பிசிபிள் ஷாப் எடுங்க எடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன், அது மாதிரி ஒரு ஷாப் கிடச்சிச்சு. ஸோ இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையுமே தெரியும். டேரெக்ட் அப்படியே ஆப்போசிட்டில் தான் இங்கே இருக்குது. இதோட பில்டிங் பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கேஜே பிளாசா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டெய்லியே ஒரு பார்க்கிங் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல பார்க்கிங் இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க, பட் இந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 6500 பீசிபிள் பண்ணலாம்னு சொல்லி சொன்னாங்க. மேக்ஸிமம் 2 லேக் 4 லேக் வரைக்கும் போகலாம், அது எப்படியும் நம்மளோட கான்ஃபிகரேஷன் பொறுத்து. ஸோ நம்ம எப்படி பில்ட் பண்ணுறோமோ, ஸோ கேமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4 லேக்ஸ் 5 லேக்ஸ் அந்த மாதிரிலாம் பில்ட் பண்ணலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணனாலும் இந்த ஷாப் வரலாம், இல்லை நான் ஒரு எடிட்டிங் பண்ணோம் அந்த ஒரு பர்பஸ்னாலும் வரலாம். இப்போ அந்த ஆன்கிளேஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்கூலில் திறந்துச்சு, இல்லை இருக்கவங்க வந்து வீட்டில் வச்சு ஒர்க் பண்ணணுன்னா கூட இங்கே வந்து பிசி பில்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே வேற லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ப்ரோ ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ ப்ரோ, என் நேம் நிதேஷ். நிதேஷ், நம்ம ஷாப் பேர் என்ன ப்ரோ? நம்ம ஷாப் நேம் ஜெய் கம்ப்யூட்டர். இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஷாப் இருக்கு. பார்த்தீங்கன்னா கேஜே பிளாசான்னு சொல்லி இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஜே பிளாசான், அதான் சரவணா பவன் ஹோட்டல் இருக்கு. மெயின்லேயே இங்கே நிறைய லொக்கேஷன் இருக்கு, அதான் லேண்ட்மார்க் இருக்கு. நம்ம ஷாப்ல என்னென்ன ப்ரோ கிடைக்கும்? நம்ம ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா லைக் பிசி, மெயின் ஃபோக்கஸ் பிசி, லேப்டாப்ஸ், அது மாதிரி எல்லா ஆக்சசரிஸும் இருக்கு. பார்த்தீங்கன்னா பிசி வந்து 6500 அந்த பட்ஜெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வித் 1 இயர் வாரண்டியோட. ஆமாம், வாரண்டி 6500 பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு 3 லேக்ஸ் கூட போகலாம், 4 லேக்ஸ் கூட போகலாம். கான்ஃபிகரேஷன் பொறுத்து கேமிங் எடிட்டிங் எல்லாமே வந்து போக போக பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் ஏறும். ஆமாம், கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணி கொடுக்குறோம், அவங்களுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வேணும் அதுதான். மெயின் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ப்ராப்பராக இருப்போம். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் வந்து கஸ்டமர் தான் எனக்கு இது பட்ஜெட் சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிகேஷன் பர்டிகுலராக போட்டு அமைச்சுட்றேன் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 6500 கேட்குறாங்கன்னா 6500 அமைச்சுடுவேன், என்னென்ன வரும் ஃபுல் டீட்டெயில் வித் வாரண்டியோட மென்ஷன் பண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக அமைச்சுடுவேன். ஷாப் வந்து இங்கே எத்தனை வருஷமா இருக்கு ப்ரோ? எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்க? இந்த பிஸ்னஸ் வந்து என்னோட ஃபாதருக்கு. ஓகே, அவர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1996 ஸ்டார்ட் பண்ணார் இந்த பிஸ்னஸ். இந்த ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா 25-26 இயர்ஸாக சஸ்டெயின் பண்ணியிருக்கோம். ட்ரஸ்டடாக ஜென்யூனாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணியிருக்கோம். அதனால தான் நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் கொடுக்குறேன், அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறேன், நல்ல ப்ராடக்ட் கொடுக்குறேன், நல்ல ஜென்யூனாக இருக்கும். பில்லோட எல்லாமே இன்வாய்ஸோட தான் கொடுப்போம். ஆரம்பிச்சு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டு. ஆமாம், என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கோ? ஆமாம், ஒன்று ஓகே ப்ரோ. இப்போ என்ன ப்ரோ, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக் கார்டு பற்றி பார்க்கலாம். கிராஃபிக் கார்டு மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்ன ப்ரோ? கிராஃபிக் கார்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2500 லேருந்து 2.5 லேக்ஸ் வரைக்கும் இருக்கு. அந்த பட்ஜெட்ல வைட் ரேஞ்ச் கிராஃபிக் கார்டு இருக்கு. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கிராஃபிக் கார்டு ரொம்ப டிமாண்டா இருக்கிறதுனால டெய்லி பிரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு, டெய்லிக்கு டெய்லி ஆப்ரேட் பண்றோம். பட் வந்து நம்ம கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து கிராஃபிக் கார்டு இருக்கும், இல்லைன்னா கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும், டைம் வாங்கி அரேஞ்ச் பண்ணி சொல்ல மாட்டேங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டோம் மேக்ஸிமம். பட் வந்து டிமாண்ட் கார்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல முடியும், பட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். 80-90% கவர் பண்ணி கொடுக்குறோம் எல்லாருக்குமே, அந்த பர்டிகுலர் ரெக்யர்மெண்ட் வந்து கவர் பண்ணி கொடுக்குறோம். அதுதான் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2GB கிராஃபிக் கார்டு இது. ஆமாம், இதெல்லாம் 2GB கிராஃபிக் கார்டு. உங்களுக்கு 3500 ஸ்டார்ட் ஆகிட்டு எல்லாம் கார்ட்ஸும் இருக்குது நம்ம கிட்ட வெரைட்டியாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 லேக்ஸு. ஆமாம், இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே மைனிங் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து எல்லா கிராஃபிக்ஸ் கார்டும் நம்ம கிட்ட இருக்குது, ரிக்கும் செட்டப் பண்ணி கொடுக்குறோம் நம்ம உங்களுக்கு. இதெல்லாம் டோட்டல் வைட் ரேஞ்ச் நம்ம கிட்ட இருக்கும், மேக்ஸிமம் ஸ்டாக் இருக்கும், அரேஞ்ச் பண்ணியும் இல்லைன்னா கூட அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்துருவோம் அவங்களோட ரெக்யர்மெண்ட் பொறுத்து. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சுது. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ ஹையர் அண்ட் கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடிட்டிங்காக யூஸ்
யூஸ் பண்ணுவாங்க. உங்கள மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து ஹையர் அண்ட் கார்ட்ஸ் வாங்குறாங்க, பிசி பில் பண்றாங்க. கிராஃபிக் கார்டு வந்து இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு யூடியூபரா இருக்கட்டும், கேமர்ஸா இருக்கட்டும், கேமர்ஸ் வந்து இப்ப வந்து அவங்க வந்து இது பண்றாங்க லைவ் ஸ்ட்ரீம், லைவ் ஸ்ட்ரீமிங்க்கெல்லாம் அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லாக் இருக்க கூடாது, லாக் இருந்துச்சுன்னா கரெக்ட். நீங்க சொல்ற எக்ஸாக்ட்லி கரெக்ட். அதுக்கு லாக் இருக்க கூடாதுனா கிராபிக்ஸ் கார்டு போடுங்க, கிராபிக் கார்டு இருக்கணும். ஆமா அதுதான். இது வந்து 2 லாக்ஸ் வரைக்கும் இருக்கு, 2.5 லாக்ஸ் வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு நிறைய இருக்கு, அதுல நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. ஆமா ரேஞ்சஸ் இருக்கு. உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி பிசி பில்டும் நம்ம பண்றோம் கிராபிக் கார்டு வச்சு. இப்போ நீங்க ஒரு பட்ஜெட் சொல்றீங்கன்னா அந்த என்ன 50,000 சொல்றாங்க, 50,000 அதுல என்ன கிராபிக் கார்டு வரும் அது போட்டு உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் கூட நாம அமைச்சு விடலாம், சஜஸ்ட் பண்ணலாம். இல்ல நிறைய பேருக்கு இப்போ எல்லாம் இருக்க கஸ்டமர்ஸ்க்கே தெரியுது எனக்கு இந்த கார்டு வேணும் எல்லாமே சொல்லிடுறோம். எல்லாம் நல்ல நாலேஜபிளா இருக்காங்க, சோ தட் அவங்க சொல்ற மாதிரி அவங்களோட ரிக்குயர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்றோம். இந்த மாதிரி ப்ராசஸர் கேட்டுறாங்க, இந்த மாதிரி கிராஃபிக் கார்டு வேணும், என்னென்ன வேணும் சொல்லி சொல்லிடுறாங்க. அவங்களே ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு நம்ம கொட்டேஷன் சென்ட் பண்ணிடுறது அதுதான். ஓகே, இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா வராங்க ஷாப்பில் வந்துட்டு கேமிங் விளாட்ணும், மேக்ஸிமம் எவ்வளோ பட்ஜெட்குள்ள ஆரம்பிக்கலாம்? ஒரு 25,000 ஓகே ப்ரோ? ஆ 25,000 இருக்கும், நான் ஒரு அளவுக்கு விளாட்லாம். அதான் கேம் எல்லாம் விளாட்லாம், கேம் விளாட்லாம், கேம் தாராளமாக விளாட்லாம். முக்கியமாக நிறைய இந்த மாதிரி யூடியூபர்ஸ் பார்க்குறவங்க வந்து எடிட்டிங் பண்ணலாமான்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஆ எடிட்டிங்கும் பண்ணலாம் ஜி, பண்ண முடியாது இல்லை. அதுதான் அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி 25,000 நல்லா இருக்கும், ஒரு அளவுக்கு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். கான்ஃபிகரேஷன் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரைசன் 3 அது மாதிரி ஒரு ரைசன் 3 8GB ரேம், 25,000 பட்ஜெட்ல ரைசன் 3 8GB ரேம், 500GB ஹார்ட் டிஸ்க், கேபினட் SMPS, ரைசன் 3 க்கான மதர் போர்டு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க விருப்பம் பண்ணாங்கன்னா SSD அதெல்லாம் போட்டுக்கலாம். 23,000 இருந்து ரைசன் AMD ரைசன் 3 ல இருந்து கொடுக்குறோம் நம்ம. அது 23,000 ஆமா 23,500 அந்த ரேஞ்சில வரும் உங்களுக்கு. ஆனா ஒண்ணு ஜி, பிரைஸ் வந்து டெய்லிக்கு டெய்லி ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கு மார்க்கெட். மார்க்கெட் பிரைஸ் எப்படி இப்போ நிறைய பேர் வந்து கீழ வரலாம். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொட்டேஷன் வாங்குவாங்க நம்ம கிட்ட இருந்து, கொட்டேஷன் வாங்கிட்டு ஒரு மாசம் அப்புறம் வருவோம். அப்ப பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகி சொல்லிடுறேன், கம்மி ஆச்சுன்னா கம்மியா பண்ணி கொடுத்துரும் அந்த பட்ஜெட்ல இருந்து. கம்மியா பண்ணுவோம், ஆமா வேற மாதிரின்னு கேட்பாங்க. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் டெய்லிக்கு டெய்லி இருக்கு, அது மட்டும் நோட். ஆமா ஆமா அதுதான். ஓகே, அதுல வந்து கேமிங் மட்டும் தான் இல்லாம எடிட்டிங் எல்லாமே பண்ணலாம். அதுவும் பேசிக் சிஸ்டம் தான், ரொம்ப ஹையர் எண்ட் சிஸ்டம் எல்லாம் கேம் விளாட்லாம். அதுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் கொஞ்சம் மிட் ரேஞ்ச் மாதிரி இருக்கும் அதுதான். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் இது இன்டெல்லா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆனா AMD மாறிட்டாங்க, பட் கொடிகட்டி பறந்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இன்டெல் தான். இன்டெலும் பீப்புள் வாங்குறாங்க, வாங்குறது இல்லை இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல்லையும் வந்து இப்போ நம்ம சொன்னோம்ல 23-25 பட்ஜெட்ல இன்டெல்ல i3 வரும் அந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா. ஆமா இன்டெலும் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே AMD லைக் பண்ணுறாங்க, அதனால வந்து அவங்க கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க, AMD லைக் பண்ணுறாங்க, AMDயே கொடுக்குறோம் அதுதான். மோஸ்ட்லி AMDலாம் விரும்புறது வந்து பார்த்தீங்கன்னா கேமர்ஸ் தான். ஆமாம் கேமர்ஸ் எடிட்டிங்காக அதெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ், கார்பரேட் யூஸ், அதெல்லாம் வந்து இன்டெல் யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் யூஸ் மல்டி டாஸ்கிங்க்கு இன்டெல் வந்து நல்லா இருக்கும், நல்லா பக்கம் எடிட்டிங் கேமிங் எல்லாமே வந்து AMDக்கு போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னல ஃபுல் சிஸ்டம் வந்து 25,000 23-25,000 இருக்கு. இன்டெல்லும் அதே மாதிரி ஈக்குவலன் தான், இன்டெல்க்கும் AMDக்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்காது, ஆல்மோஸ்ட் ப்ரைசிங்ல வந்து ஈக்குவலன்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸ்பீட் அளவு பொறுத்த அளவுக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும், ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆனா கேமிங்னா வந்து AMD தான். இதுல வந்து சில இதுல வந்து இன்பில்டாவே கிராபிக்ஸ் கார்டு வரும்ல ப்ரோ? ஆ அதான் இன்டெகிரேட்டடா வரும். இப்போ ரைசன் 5ல இன்டெகிரேட்டடா ப்ராசஸர் உங்களுக்கு கிராபிக்ஸ் வரும். அதெல்லாம் வந்து நான் வந்து கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்களோட ஃபர்ஸ்ட் வந்தாங்கன்னே என்ன ரிக்குயர்மெண்ட், என்ன பட்ஜெட் கேட்கறது, அவங்க சொல்லுவாங்க நான் வந்து கேமிங்காக யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்பில்டா வந்து கிராபிக் கார்டு வரதுல மேக்ஸிமம் நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும், நல்லா இருக்காது, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், அதுவும் நல்லா இருக்கும். மேக்ஸிமம் ரேஞ்ச் வச்சு விளையாட விட முடியாது, ஒரு 60 FPS அந்த மாதிரி லாக் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் பிசி பத்தி சொல்றோம். கேமிங் பிசி வந்து கேமிங் பிசியும் சரி எடிட்டிங் பிசியும் சரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். 50,000 இப்போ வந்து நம்ம கன்ஃபிகேஷன் கம்மியாக தான், அதான் 25 வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன். 50, 70, 80, 90 எவ்வளோ எவ்வளோ நிறைய ரேஞ்சஸ் இருக்கு. கான்ஃபிகேஷன் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே காட்ட முடியாது, நம்மளால காட்ட முடியாது, 2 hours வீடியோ போகும். அதனால வந்து நான் வந்து பேசிக்காக காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை உங்களுக்கு கன்ஃபிகேஷன் மைண்ட்ல இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஷூராக வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரைசிங் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஆ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே இருக்கும். நீங்கள் அதை ஃபாலோ இது ஃபாலோ பண்றீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் வந்து ரெகுலரா கொடுத்துன்னு இருக்கும். ஸ்டாக் அப்டேட்ஸும் அதுல கொடுக்கும். ஜெய் கம்ப்யூட்டெக் நேம்ல இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதுல அப்டேட்ஸ் ரெகுலரா வரும் உங்களுக்கு. இதெல்லாம் ப்ரைசிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
12,900 வரும். இந்த மதர் போர்டு மதர் போர்டு மட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எண்ட் கான்ஃபிகேஷனுக்காக எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து ஹையர் எண்ட் கான்ஃபிகேஷனுக்காக போடுவாங்க. இதில் மேக்ஸிமம் எத்தனை ஜிபி ரேம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 64 GB வரைக்கும் ரேம் போடலாம். 64 GB வரைக்கும் ரேம் போடலாம். நல்லா ஹையர் கேமிங் விளாட்லாம். அதான் கேமிங் மட்டும் இல்லை, எடிட்டிங்கும் பண்ணலாம், ரெண்டரிங்கும் பண்ணலாம், அது எல்லாமே இருக்கு. மீடியா இப்போ ஆமாம் கேமிங்காக இருக்கட்டும். இப்போ வந்து இதெல்லாம் ஹையர் எண்ட் கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் முன்னாடி. அந்த கார்ட்ஸுக்கு வந்து இதெல்லாம் வந்து சப்போர்ட்டாக பக்காவாக இருக்கும். அதோட சேர்த்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ப்ரோ இப்போ நம்ம என்ன ப்ரோ பார்க்க போகிறோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் பிசிலேருந்து உங்களுக்கு காமிச்சிடறேன். பேசிக் பிசி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 6,500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6,500 வித் வாரண்டியோட நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. வித் வாரண்டியோட ஆர் இன்வாய்ஸ் பில்லோட 6,500 என்ன பிசி கிடைக்கணும்? இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டுடியோ 2 GB ரேம், 250 ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கேபினட் SMPS டோட்டலாக செட்டாக வித் வாரண்டியோட செட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து 1000 ருபீஸ்க்கு செகண்ட் ஹேண்டே சேல் பண்ணுறாங்க. செகண்ட் ஹேண்ட்ஸே கிடைக்கும். நம்ம வந்து பிராண்ட் நியூயாக தான் வித் வாரண்டியோடய நம்ம கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுக்க மாட்டாங்க, செகண்ட்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் வந்து செகண்ட்ஸ் வாங்கிட்டு ரெண்டே நாளில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யாருமே வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. பட் வந்து இது வந்து உங்களுக்கு 1 இயர் வாரண்டி இருக்குது. இன்கேஸ் எனி ப்ராப்ளம்னா நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம். லைஃப் லாங் வாரண்டி பண்ணுவீங்க? லைஃப் லாங் சர்வீஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணுறோம். லேப்டாப் சர்வீஸ், டெஸ்க்டாப் சர்வீஸ் பண்ணுறோம். வாரண்டி பீரியட்லேருந்து அவங்ககிட்டேருந்து நம்ம பைசா வாங்க மாட்டோம். அதான் சார்ஜ் எதுவுமே பண்ண மாட்டோம். வாரண்டி பீரியட் பட் லைஃப் லாங் உங்களுக்கே சர்வீஸ் பாத்துக்கலாம். சர்வீஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்க ஷாப்ல வாங்கிருக்கீங்க, உங்க ஷாப்லயே வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இன் கேஸ் எனி ப்ராப்ளம் ஆஃப்டர் வாரண்டி பீரியட் கூட ப்ராப்ளம்னா வந்தீங்கன்னா ரீசனபிள் சார்ஜ் பண்ணி வராது. மேக்ஸிமம் வராது ஜி. வந்துச்சுன்னா ரீசனபிள் ப்ரைஸில் அவங்களுக்கு கொடுத்துருவோம். ஆஃப்டர் வாரண்டி பீரியட் அப்புறமா நம்ம சொல்லி என்ன கிரானிஃபிகேஷன் கேபினட் SMPS செட் ஆகும். இது ஃபுல் செட் வித் மானிட்டரோட உங்களுக்கு வேணும்னா 9,000 ருபீஸ் அந்த பட்ஜெட்டில் வரும். மேக்ஸிமம் 10,000 அதான் 10,000 முடிச்சிடும். இதெல்லாம் இப்போ எதுக்கு யூஸ்னா டேட்டா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அதுக்கெலாம் வந்து இதெல்லாம் பீப்புள் வாங்கி தாராளமாக வாங்கிட்டு யூஸ் பண்ணுறாங்க. பேசிக் யூஸ்க்கு இதெல்லாமே நல்லா இருக்கும். அது ரெகுலர் யூஸ்க்கு அதான் மெயில் சென்ட் பண்ணுறது, மெயில் சென்ட் பண்ணுறது, ஆன்லைன் கிளாஸு, எக்ஸல் யூஸ் பண்ணுறதுக்கு, பேசிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம். ஆமாம் எல்லாமே தாராளம் இருக்கும். வேணும்னா பண்ணிக்கலாம். செலெக்ஷன் தான் கேபினெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம தெரியும். அதுதான் அதுதான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா அது மாதிரியே இருக்குது. லைட்டிங் வச்சு வருது, RGB கேபினெட்லாம் இருக்குது டோட்டலாக. அதெல்லாம் கேமிங் சிஸ்டமுக்கு பில்ட் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு கான்ஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் எல்லாமே. இது போடலாம், இது கரெக்டாக இருக்கும் சொல்லி. இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் இது வந்து இதே மாதிரி எல்லாம் போட்டு வந்துருக்கு. ஆமாம் போட்டு ஆமாம் ஆமாம் ஹெட்ஃபோன் ஜாக் அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பில்டு பண்ணி கொடுப்போம் இதில். ஓகே, இது வந்து i3 சிஸ்டம் பண்ணுவோம். கொஞ்சம் அதுலேருந்து பட்ஜெட் இது 6,500 சொன்னல. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா 8,900 ருபீஸ் வரும். இதோட கான்ஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா i3 ப்ராசஸரு, ஓகே, 4 GB ரேமு, 500 GB ஹார்ட் டிஸ்க்கு, இந்த கேபினெட்டு இல்லை கேபினெட் வந்து உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சும்மா காமிக்கிறதுக்கு வச்சிருக்கிறது. இல்ல டிஃபரண்டா இருக்கு. மேக்ஸிமம் வீடியோ பாக்குறவங்க இத தான் கால் பண்ணி கேப்பாங்க. அதுதான் கேபினெட் SMPS ஓட சேர்த்து வந்து இது பாத்தீங்கன்னா 8,900 ருபீஸ்க்கு பண்ணி கொடுப்போம் வித் வாரண்டி. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சொன்னல அதோட கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதுதான் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். மல்டி டாஸ்கிங் சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அதுதான் பேசிக்கா சிஸ்டம் வேணும்னா இதெல்லாம் தாராளமா வாங்கலாம். ஆன்லைன் கிளாஸ்க்குலாம் நல்லா இருக்கும், பக்காவா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லேப்டாப் பத்தி காட்டுறோம் உங்களுக்கு. ஃபுல்லா PC எல்லாமே வந்துச்சு. நான் வந்து லேப்டாப் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நிறைய லேப்டாப்ஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ரேஞ்ச் என்னென்ன இருக்குது? இப்போ வந்து நம்மக்கிட்ட லேப்டாப் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோவில் இருக்குது, ஏசியில் இருக்குது. ஓகே, கான்ஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா Ryzen 3 i3 அந்த ஈக்குவலன்ட் இருக்குது. எல்லா ப்ராசஸர்லாம் அவைலபிலிட்டி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து இது இருக்குது நம்மக்கிட்ட. Pentium டியூல் கோர் கூட இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2700 ஸ்டார்டிங் இருக்குது. 27 பிராண்ட் நியூ லேப்டாப் சீல் பேக் வரும். இது மாதிரி சீல் பேக் இருக்கும். சீல் பேக் தான் இருக்கும் டோட்டலாக. நம்ம வந்து விற்கிறது எல்லாமே பிராண்ட் நியூ, கம்பெனி ஆத்தரைஸ் மெட்டீரியல், கம்பெனி வாரண்டி இருக்கும் டோட்டல் அண்ட் டோட்டல் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பட்ஜெட் 2700 ஸ்டார்ட் ஆகிட்டு Ryzen 3 இருக்குது, 32,000 லெனோவில். ஓகே, i3 இருக்கு ஏசர்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 34,900 வரும். 34,900. ஓகே, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கேமிங் லேப்டாப்ஸ். இது பாத்தீங்கன்னா 4 GB கிராபிக் கார்டோட, 8 GB ரேம், 512 SSD. இதுல எடிட்டிங்கும் பண்ணிக்கலாம். எடிட்டிங்லாம் தாராளமா பண்ணலாம். நல்ல கிராபிக் கார்டு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் 58,900 ல இருந்து இருக்கு கேமிங் லேப்டாப்ஸ். கம்பெனி வாரண்டினா எத்தனை வருஷம் ப்ரோ? 1 இயர் வாரண்டி வாங்கிச்சு. நம்ம ஆத்தரைஸ் இன்வாய்ஸ் கொடுத்துருவோம், GST இன்வாய்ஸ் கொடுத்துருவோம். அந்த இன்வாய்ஸ் வச்சுட்டு நீங்க வந்து டைரக்ட் கம்பெனிலே கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து வாரண்டி. இன் கேஸ் வந்து அவங்க
அவங்க உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் ப்ராப்பராக கொடுக்கல என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நானே அதை க்ளைம் பண்ணி கொடுப்பேன், என்கிட்டயே எடுத்துருவாங்க நானும் க்ளைம் பண்ணி கொடுப்பேன். அந்த அந்த கேரண்டியெல்லாம் நம்ம கொடுக்குறோம், அதெல்லாம் நீங்கள் வரியே பண்ண தேவை, அந்த அஷூரன்ஸ்லாம் கொடுக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அதான் நல்ல மாடலு இதுலேயும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசூஸ் டஃப் கேமிங்லேயும் இருக்குது நம்ம கிட்ட, இல்லை ஐஃபை டென்த்து கான்ஃபிகரேஷன். ஆமாம், கேமிங் லேப்டாப்ஸ்லாம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது ஜி. இதோட ப்ரைஸ் என்ன ப்ரோ வருது உங்களுக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66,000 வரும் லேப்டாப், 66 ஐஃபை டென்த்தில் இருக்குது, இதுலேயே i7 இருக்குது. உங்களுக்கு என்ன ரிக்குயர்மெண்ட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மாடல் வந்து ப்ரைஸ் எடுத்துக்கணும். லேப்டாப் கான்ஃபிகரேஷனில் எனக்கு வந்து இப்போ கேமிங் விளையாட போகிறேன் அப்படின்னா அதுக்கு அதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இல்லை நான் வந்து எனக்கு பேசிக் யூஸ் இப்போ ரைசன் 3 எல்லாம் காமிச்சல பென்டியம் எல்லாம் ஆஃபீஸ் யூஸ் ஆன்லைன் கிளாஸ்க்குலாம் பக்காவாக இருக்கும். ஆமாம், அதுதான் பக்காவே இருக்கும். ஆ, நல்லா இருக்கும், ஓகே இல்லை, நல்லாவே இருக்கும். ரைசன் 3 எல்லாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு, அதுதான் தாராளமாக வாங்கலாம் அதெல்லாம் நீங்கள். அதான் நம்ம கிட்ட 2700 1.5 lakhs வரைக்கும் லேப்டாப்ஸ் இருக்கு. டிபெண்ட் வந்து பட்ஜெட்டு அவங்களோட கான்ஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேமிங் ஆக்சசரிஸ்லாம் காட்டுறேன், கேமிங் கீபோர்டு, கேமிங் ஹெட்ஃபோனு. அதுதான் கீபோர்டு பட்ஜெட் இதுலேயே நிறைய இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் கான்ஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1200 rupees வரும் உங்களுக்கு. இது வந்து சம ஸ்பீடாக இருக்கும். ஆமாம், நல்லா நான் யூஸ் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன், நான் பொய்யிலே சொல்லலை. என்னோட சேனலே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதோட லெவல் வேற லெவல் ஸ்பீடாக இருக்கும் ப்ரோ. இந்த மவுஸ் வந்து இந்த ஒரு கிளிக்கி பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மவுஸோட அந்த இது ஸ்பீடு வேற இருக்கும், நல்லா இருக்கும். இதோட ப்ரைஸ் உங்ககிட்ட இது 1200 வரும், 1500 வெளியே வாங்கினேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டிஸ் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்ட்ஸ் வரும் கேமிங்லேயே, அதில் மெக்கானிக்கல் அதில் ரேஞ்ச் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து கேமிங் மவுஸ் இருக்கு, உங்களுக்கு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. ஸ்டாக் எப்பவுமே உங்ககிட்ட ஆ ஸ்டாக் அவைலபிள் இருக்கும், இதெல்லாம் வந்து ரெடி ஸ்டாக் இருக்கும், வந்தீங்கன்னா கையோட வாங்கிட்டு போயிடலாம். இதோட ப்ரோ மவுஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 rupees வரும் கேமிங் மவுஸ், அவ்வளோதான் பண்ணி கொடுக்குறோம். இன்கேஸ் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், பார்த்தீங்கன்னா 30,000 மேல பிசி வாங்கினாலும் இந்த கேமிங் மவுஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஒரு வயர்லெஸ் மவுஸ் கொடுப்போம் நம்ம உங்க சப்ஸ்கிரைபருக்கு, ஒரு பேக் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸா கொடுப்போம். கண்டிப்பா சொல்லிட்டு வாங்க, இவர் பேர் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா 30,000 மேல பிசி வாங்கினீங்கன்னா இந்த மவுஸ் கொடுப்போம். அது பாத்தீங்கன்னா லேப்டாப்ஸ் வச்சுக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி இந்த ப்ரோ கிட்ட காமிச்சீங்கன்னா அவர் வந்து அந்த ஆஃபர் பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணி தராரு. எல்லாம் பார்த்தாச்சு நினைக்கிறேன், நம்ம கொஞ்சம் டீடைலிங் பண்ணி பேசலாம். ஓகே ப்ரோ, கொரியர் ஆப்ஷன் பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஆமா ஜி, நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணின்னு இருக்கோம். ஓகே, பிசி கூட பில் பண்ணி ஷிப் பண்றோம் நம்ம. ஓகே, டோட்டலா செட்டப் பண்ணிட்டு கூட நிறைய பேர் பண்ணிருக்கோம், டெய்லி நம்மளோட வொர்க் தான். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம், ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்றோம். அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸும் பண்ணி கொடுக்குறோம். வெளியில டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்களே தமிழ்நாடு விட்டு, தமிழ்நாடுல சின்ன சின்ன டீலர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் வந்து நம்ம கிட்ட வாங்குறாங்க, டெய்லி அவங்களுக்கும் கொரியர் போட்டுருந்தாரு. ஹோல்சேல் பிரைஸ் ரீட்டெயிலும் பண்றீங்க, ரீட்டெயில் வந்து அதான் ரீட்டெயில் வந்து இங்க கான்சென்ட்ரேட் பண்ணோம், ஹோல்சேலும் நம்மளுக்கு ஹோல்சேல் பிரைஸே ரீட்டெயில கொடுக்குறோம் நம்ம, அதுவும் நீங்க ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம் நம்ம கிட்ட. வாரண்டி கேரண்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வாரண்டி என்னன்னா இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வாரண்டி இருக்கும். இப்போ பிசி பில் பண்றீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் 3 இயர்ஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட் 2 இயர்ஸ் இருக்கு, நிறைய ப்ராடக்ட் 1 இயர் இருக்கு. எல்லாத்துக்குமே தனித்தனியா இன்வாய்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்போம் இது இதுக்கு வாரண்டி. இன்கேஸ் வந்து 10-15 டேஸ்ல ஏதாச்சும் வந்துச்சு, ஸ்டார்டிங்லயே வந்துச்சுன்னா உடனே இங்க வந்தீங்கன்னா உடனே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும் அந்த ப்ராடக்ட்டை.
இன்கேஸ் 1 இயர் அப்புறம் ப்ராப்ளம் வருது, 3 இயர்ஸ் அந்த ப்ராடக்ட் வாரண்டிக்கு, 1 இயர் அப்புறம் ப்ராடக்ட் வருதுன்னா நம்ம பில் வச்சு நீங்கள் டைரக்ட் சர்வீஸ் சென்டர்லேயே கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை என்னால் சர்வீஸ் சென்டர் போக முடியாது, நீங்களே கிளைம் பண்ணி கொடுங்க, என்கிட்ட எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா நான் கிளைம் பண்ணி கொடுப்பேன். பட் வந்து நீங்கள் வந்து என்னன்னா என் கூட கோஆர்டினேட் பண்ணி கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஒரு 4-5 ஒர்க்கிங் டேஸ் ஆகும் நான் கிளைம் பண்ணி கொடுக்குறது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ கம்பெனி ப்ராடக்ட்னா சரி, நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்னா ஆமாம் ஆமாம். இப்போ இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் மக்களுக்கு வந்து சொல்லி, இது வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, மவுண்ட் ரோடு அண்ணா சாலையில். லேண்ட்மார்க்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சரவணா பவன் ஹோட்டல் இருக்குது, சரவணா பவன் ஹோட்டல் இருக்குது, சிம்சன் பஸ் ஸ்டாப் இருக்குது, அதுக்கு சென்ட்ரலில் இருக்குது நம்ம ஷாப் இருக்குது, கேஜே பிளாசாவில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட்லேயே பார்க்கிங் இருக்குது, நீங்கள் கீழே விட்டு வந்து கரெக்டாக செகண்ட் ஸ்டோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கணும். ஆமாம், இங்கே பார்க்கிங் நம்ம கேஜே பிளாசா கீழே பார்க்கிங் இருக்குது, பேஸ்மெண்ட்டில் விட்டு நம்மக்கிட்ட செகண்ட் ஷாப்லேயே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே செகண்ட் ஷாப் நம்ம பேர் ஜெய் கம்ப்யூடெக் நேமில் இருக்குது. ஸோ கைஸ் வீடியோ பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், ப்ரோ வந்து வேறு லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ நிறைய பேருக்கு பிசி பில் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஆஃபீஸ் யூஸ்க்காக இருக்கட்டும், இல்லை நான் வந்து எடிட்டிங் பண்ணுறேன் இந்த மாதிரி யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பிசி பில்லாம் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் சீப்பஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து பண்ணித்தருவாங்க. நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன், இந்த மாதிரி எனக்கு ரேம் ஒன்று, இந்த மாதிரி பண்ணி தந்தீங்கன்னா நிறைய ரேஞ்சில் இருக்குது கைஸ். ஆனால் நம்ம வந்து சொல்கிற ஐடியாவில் தான் இருக்குது. ஆல் த கைஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காண்டி எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. மறக்காமல் வந்து ப்ரோ சொன்ன அந்த சப்போட டிஏ சப்ஸ்கிரைப் அந்த ஆஃபர் வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லேப்டாப் வாங்கினா என்ன ப்ரோ சொன்னீங்க, ஒரு லேப்டாப் வாங்கினா மவுஸ் ஃப்ரீ அண்ட் லேப்டாப் பேக் ஒன்று கொடுத்துருவேன் காம்ப்ளிமெண்ட்ரியாக. அது கொடுத்துருவேன், ஆமாம் லேப்டாப் பேக் கொடுத்துருவேன். இன்கேஸ் 30,000 மேலே பிசி வாங்கினீங்கன்னா ஒரு கேமிங் மவுஸ் கண்டிப்பாக கொடுக்குறோம், அதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த பாருங்க நான் வந்துட்டு சேனல் வரேன், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஃபர் கிடைச்சிடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய் கம்ப்யூட்டெக் இன்ஸ்டாகிராம் பேஜ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அதில் டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே கைஸ், லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு வேற லெவலான வீடியோவில் பிரம்மாண்டமான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் மீ பிஹைண்ட் தி கேமரா எஸ்காதிகின், ரெண்டாம் தி கேமரா நானும் அண்ணனும். ப்ரோ பாய் சொல்கிறேங்க. பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ, நைஸ் மீட்டிங் யூ. பாய் கைஸ்.